प्रणमोऽर्हन्ताणम् प्रणमो सिद्धाणम् प्रणमो आयिरियाणम् प्रणमो वज्जायानम् प्रणमो लोये सर्वसाहूनम् मोक्षमार्गस्य नेतारम् बेतारम् कर्म बुभृताम् ज्ञातारम् विश्वतत्त्वानाम् वन्दे तद्गुणलब्धये। हेलो सर। यस सर। सर मजी सागर सर। यस सर सुनुंग सर। सर नहीं है। यस सर। நம்ம இங்க இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா தீர்த்த க்ஷேத்திரம் சமேத சிகரம் நிர்வாண பூமி சமேத சிகரம். சமேத சிகரம் சிகர்ஜி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேரு. இதுல இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றேன், தீர்த்த க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்றோம். இப்ப தீர்த்த க்ஷேத்திரம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்ப சமேத சிகரத்துல நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், 20 தீர்த்தங்கரர்கள், நிகழ்கால தீர்த்தங்கரர்கள், 20 தீர்த்தங்கரர்கள் சமேத சிகரத்திலிருந்துதான் மோட்சம் அடைந்துள்ளனர், முக்தி அடைந்துள்ளனர். ஆச்சாரிய குந்தகுந்த பிரவச்சன சாரத்தின் வாழ்த்துருளியே சொல்றாரு, ஏசு சுராசுரமனு சிந்து வந்திடம் தோதகாயி கம்மலம் பிரணமாமி வட்டமானம் தித்தம் தம்ம சகத்தாரம் பிரணமாமி வர்த்தமானம். வர்த்தமான பிரணாம், வணங்குகிறேன். எதற்காக? அவர் வந்து தீர்த்தம், இந்த தீர்த்தத்தினுடைய கர்த்தாரம், கர்த்தா, தீர்த்தத்தை செய்கிறவர் அப்படின்னு சொல்றாரு. தீர்த்தங்கரர், தீர்த்தம் 24வது தீர்த்தங்கரர், இந்த தீர்த்தத்தின் கர்த்தா, அதனால் நான் உங்களை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன தீர்த்தங்கரர், தீர்த்தம் சொல்றீங்க, தீர்த்தங்கர தீர்த்தத்தின் கர்த்தா. இப்ப தீர்த்தங்கரர் யார்? தீர்த்தம் கரோதி இதி தீர்த்தங்கரக, தீர்த்தம் கரோதி இதி, யார் தீர்த்தத்தை செய்கிறாரோ அவர்தான் தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தீர்த்தம்னா என்ன? தீர்த்தம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனா அந்த தீர்த்தம் கிடையாது. தீர்த்தம்னா சில கோவில்கள்ல கொடுக்கிற தீர்த்தம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது அந்த அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. தீர்த்தம், தீர்த்த க்ஷேத்திரம் சொல்றோம் இல்லையா, அப்ப புனித ஸ்தலம் அப்படின்னு சொல்றோம். இப்ப தீர்த்தம் புனித ஸ்தலம், புனிதமான அப்படின்னு சொல்றதுக்காக தான் இங்க தீர்த்தம் சொல்றாங்க. அப்ப தீர்த்தம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, எது இந்த உயிரை பவக்கடலிலிருந்து சம்சாரத்திலிருந்து முக்திக்கு வழிகாட்டுகிறதோ, முக்தி அடைய சாதனமாக இருக்கிறதோ, காரணமாக இருக்கிறதோ, அதை தான் என்னன்னு சொல்றாங்க, தீர்த்தம் சொல்றாங்க. அப்ப என்னங்க காரணமா இருக்கும் நம்ம முக்தி அடைவதற்கு? எது காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கடந்த 22 நாட்களா பார்த்துட்டு வரோம், முக்தி அடை முக்திக்கு காரணம் என்ன? முக்திக்கு காரணம் நம்ம என்னதான் என்னென்னவோ படிச்சுட்டாலும், எந்த டாபிக் வேற வேற இருக்கலாம், ஆனா நம்மளுடைய அல்டிமேட் கோல் வந்து முக்தி, மோக்ஷம். அதற்கு காரணம், அதுக்கு வழி என்னது? ரத்னத்ரயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. இப்ப ரத்னத்ரயம்னாலும் லாஸ்டா என்ன சொல்றாங்க, எங்க போய் வந்தாலும் சுத்தி சுத்தி இங்கேதான் வருவோம். என்னது? ஆன்ம தியானம், தன்னுடைய ஆன்மனில் மூழ்கி இருப்பதால் தான் நமக்கு முக்தி கிடைக்கும். நான் சுவாத்தியாயம் பண்ற, பூஜை பண்ற, புரஸ்காரம் பண்ற, எல்லாமே சுபபாவம் அசுபாவம் புண்ணியம் பாவம் எல்லாத்தையும் விடணும். நான் என்னவா இருக்கணும்? நான் என்னை அறிய வேண்டும், நான் இந்த ஆன்மனை அறிய வேண்டும். அப்ப நிஜ பகவான் நான் என்னுள் இருக்கும், அதாவது நான் பகவான், இந்த ஆன்மன் பகவான், அந்த ஆன்ம நிஜ தன்னுடைய ஆத்ம பகவானை தான் இங்க வந்து, அதுதான் ஒரே சாதனம் இல்லையா, அதுதான் முக்திக்கு எடுத்துட்டு போவோம். அப்ப அததான் உண்மையிலேயே நிச்சய நேயத்துல சொல்லும் பொழுது, இந்த ஆத்மாதான்
உண்மையான தீர்த்தம் சொல்றாங்க. அப்ப உண்மையான தீர்த்தம் அதுனா அதுக்கு அடுத்ததும் சொல்றாங்க, அதற்கு உதவியா இருக்கிறது மோட்ச மார்க்கம் ரத்னத்ரயம். இந்த ரத்னத்ரயத்தையும் சொல்றாங்க, தன்னுடைய ஆத்ம பகவானின் உதவியால் நற்காட்சி நஞ்ஞானம் நல்லொழுக்கம் அடைகிறோம், கடையிலா ஆனந்தத்தை அடைகிறோம். ஆகையால் தன்னுடைய ஆன்ம கடவுள்தான் உண்மையான தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. சித்த சக்கர விதானத்துல சொல்றாங்க, நிஜ ஆத்ம ரூப சுதீர்த்த மக நித்து சரசு ஆனந்த தார்ஹோ நாஷே த்ரிவிது மலு சக்கல துக்குமய பவ ஜலதிக்கே பாருகோ. இந்த துக்குமயமான பவ ஜலதி பவ கடல் இருந்து விடுபட நிஜ ஆத்மனில் தான், நிஜ தன்னுடைய ஆத்மாவில் மூழ்கி இருப்பதுதான் ஒரே சிறந்த வழியாகும். அதனால இந்த ஆன்மாதான் நிச்சய நோக்கில் இந்த ஆன்மாதான் தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப சமிக் ஞான சாரித்திரம், சமிக் தர்ஷன ஞான சாரித்திரம், இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் முக்திக்கு மார்க்கம். முக்திக்கான சமிக் ஞான சாரித்ராணி மோக்ஷ மார்க, இது மூணும் சேர்ந்ததுதான் மோக்ஷத்திற்கான வழி அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த ரத்னத்ரயமும் சமிக் தர்ஷன ஞான சாரித்திரம் என்ற மூன்றும் இந்த ரத்னத்ரயமும் நிச்சய நயனத்துல பார்க்கும்போது இதையும் வந்து தீர்த்தம் சொல்லிட்டாங்க. இப்ப ரெண்டு இதுவா தீர்த்தம் சொன்னாங்க, ஒண்ணு தன்னுடைய ஆத்மாவை தீர்த்தம் சொல்லியிருக்காங்க, இன்னொன்னு பார்க்கும்போது மோட்ச மார்க்கமான இந்த ரத்னத்ரயத்தை தீர்த்தம் சொல்லியிருக்காங்க. இப்ப முனிவர் ஸ்ரீ யோகிந்து தேவ் ரத்னத்ரயத்துடன் இருக்கிற ஆன்மாவை, இப்ப ரெண்டு தனித்தனியா சொன்னாங்க இல்லையா, ஆன்மா தீர்த்தம் சொன்னாங்க, ரத்னத்ரயம் தீர்த்தம்னு சொன்னாங்க. முனி யோகிந்து தேவ் என்ன சொல்றாரு, எந்த ஆன்மா ரத்னத்ரயத்துடன் சேர்ந்து இருக்கிறதோ அதை தான் தீர்த்தம் என்கிறார். புரியுதுங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுத்தையும் தனித்தனியாவே சொல்லிட்டாங்க, இதெல்லாம் இதுவும் தீர்த்தம் அதுவும் தீர்த்தம்னு சொன்னாங்க. ஒரு முனிவர் என்ன சொல்றாரு, இது ரெண்டும் எங்க சேர்ந்து இருக்குதோ அதுதாங்க உண்மையான தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் உண்மையான தீர்த்தம் சொல்லியாச்சு இல்லையா, அப்ப பவ கடல ஃபர்ஸ்டே சொல்ல இருக்கோம், தீர்த்தம் என்பது எது பவ கடலிலிருந்து பார் செய்வ, அதாவது அந்த கடலை கடக்க, பவ கடலை கடக்க, பிறவி சுழற்சியிலிருந்து நீங்கி பஞ்சமகதியை அடைய, முக்தியை அடைய, கடையிலா ஆனந்தத்தை பெற ஏதுவாக உள்ளதோ சாதனமாக உள்ளதோ அதையே என்னன்னு சொல்றாங்க, தீர்த்தம் என்று சொல்றாங்க. அப்ப இந்த ஆன்மாவும் ரத்னத்ரயம் மட்டும் இல்லைங்க, இதுல வந்து தேவசாஸ்திர குரு சொல்றாங்க, பகவானின் வாணி மொழி இருக்கு இல்லைங்களா, திவ்ய துவனி, அதுவும் தீர்த்தம் சொல்றாங்க. அந்த மொழியிலிருந்து பிறந்த ஆகமங்கள் அதுவும் தீர்த்தம். ஆகமம் பரமாகமம் மற்றும் பவ்ய ஜீவன்களுக்கு முக்தி அடைய காரணமாக இருக்கிற ஜினாலயங்களையும் கூட இங்க தீர்த்தம் சொல்றாங்க. அப்ப தீர்த்த க்ஷேத்திரம் சொல்லிட்டு நம்ம போறோம் இல்லையா, தீர்த்த க்ஷேத்திரம் சொல்லிட்டு நம்ம நிறைய புனித யாத்திரைன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி போறோம். புனித யாத்திரைன்னு போகும்போது நம்ம ஊர்ல இருக்கிற கோவில் கூட பார்த்துருக்க மாட்டோம், ஆனா வெளியிருக்கிற புனித யாத்திரைன்னு சொல்லிட்டு நம்ம சிக்கர்ஜி ஊர்ஜயந்தகிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். அப்ப புனித யாத்திரைன்னு போகும்போது, அதாவது ஆக்சுவலா நம்ம என்ன சொல்ற இங்க சொல்ல வரோம்னா, தீர்த்தம் என்பது அந்த இடம் மட்டும் இல்லை, இங்க ஜினாலயங்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப எல்லா ஜினாலயங்களும் எல்லா சாஸ்திரங்களும் கூட ஆகமங்களும் கூட தீர்த்தம் தான், புனிதமானது தான். அத சொல்லிட்டு புருஷார்த்த சித்தி உபாயில ஆச்சாரியர் சொல்றாங்க, தீர்த்தங்கரர்களுக்கு சமமாக ஆச்சாரியர்களையும் தர்ம, இப்ப ஃபர்ஸ்ட் பிரவச்சன சாரத்துல குந்தகுந்தாச்சாரியர் சொல்லியிருந்தாரு, மகாவீர தீர்த்தங்கரர் வந்து தீர்த்தத்தை செய்பவர், அதனால் நான் அவரை வணங்குகிறேன், தர்ம தீர்த்தத்தின் கர்த்தா, அதனால் அவரை நான் வணங்குகிறேன் சொல்றாரு. இப்ப இங்க
புருஷார்த்த சித்தி உபாயில ஆச்சாரியர் வந்து தீர்த்தங்கரர்களுக்கு சமமாக ஆச்சாரியர்களையும் புனிதமாக கருதுகிறார். ஏன் சொல்லுங்க? முக்கியோபச்சார விவரண நிரஸ்ததுஸ்தர வினேய துர்போதா விவகார நிச்சயக்யா பிரவர்த்தயந்தே ஜகதி தீர்த்தம். ஆச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆச்சாரிய பரமேஷ்டி தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அக்ஞானத்தை போற்றி, நிச்சய விவகார தியானியாக இருக்கிறார் அந்த ஆச்சாரியர், அவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு முக்திக்கான வழியை காட்டுகிறார், அவர்களின் அக்ஞானத்தை போக்குகிறார், முக்திக்கான மார்க்கத்தை சொல்றார், வழி காட்டுறார். அதனால அவர்களும் புனிதமாக தீர்த்தர் தீர்த்து அப்படின்னு சொல்றாங்க, முக்கியமானவங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பவக்கடலில் இருந்து விளங்க சாட்சாத் நிமித்தமாக இருப்பதால் நிச்சய தீர்த்தம் என்னது? ஆன்மாவும் ரத்னத்ரயம் மற்றும் தேவசாஸ்திர குருக்கள் தான். ஆனால் விவகார நய நோக்கில் பார்க்கும் பொழுது அனைத்து விதமான ஜினாலயங்களும் சாஸ்திரங்களும் பரமாகமங்களும் குருக்களும் எல்லாருமே வந்து விவகார நய நோக்கில தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சய தீர்த்தமான ஆன்ம பிராப்திக்கான காரணங்கள் உலக புகழ் பெற்ற முக்தியடைந்த ஜீவன்களின் பாதங்கள் பட்ட ஊர்ஜயந்தகிரி பாவாபுரி தீர்த்தங்களுடைய பஞ்ச கல்யாண இடங்கள் விவகார தீர்த்தமாகும். இந்த தீர்த்த கஷேத்திரம், இப்ப தீர்த்த கஷேத்திரம் சொல்ற சம்மேத சிகரம், ஊர்ஜயந்தகிரி, பாவாபுரி, சம்பாபுரி, மாங்கி துங்கி, அனைத்து விதமான சித்த கஷேத்திரங்களும் விவகார நோக்கில் மட்டுமே, விவகார நோக்கில் மட்டுமே இதெல்லாம் தீர்த்தமாகும். நிச்சய நோக்கில் பார்க்கும் பொழுது நமது ஆன்மா, தன்னுடைய ஆன்மாவே தீர்த்தமாகும், ரத்னத்ரயம் தீர்த்தமாகும். இந்த மத்த சித்த கஷேத்திரம் எல்லாம் கர்ம கஷயத்திற்கு காரணமாக இருப்பதால் அதுவும் வணக்கத்திற்கு உரியதே. இவ்வுலகில இருக்கிற உயிர்களும், எல்லா உயிர்களும் முக்கியமா சமேத சிகர்ஜி முதலிய இடங்களை தான் தீர்த்தமா நினைக்கிறது. தீர்த்த யாத்திரைன்னு சொல்லிட்டு இந்த இடங்கள்லாம் தரிசனம் செய்யுது. இதை உணர்வதே இல்லை ஆத்மா. நம்ம என்ன நினைக்கிறோம்? உலகம் முழுவதும் தீர்த்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு புனித யாத்திரின்னு சொல்லிட்டு நம்ம என்ன உலகம் முழுவதும் சுத்துறோம். எங்கெல்லாம் இந்த கோயில் நல்லா இருக்குது, அந்த இடத்துல இவர் முக்தி அடைஞ்சிருக்காரு, அந்த இடத்துல அவர் முக்தி அடைஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் நம்ம புனித யாத்திரை தீர்த்த யாத்திரைன்னு சொல்லிட்டு சுத்துறோம். ஆனா நம்முள்ளவே இருக்கிற இதுக்கு ஏதாவது செலவாகுமா? செலவே ஆகாது. அங்க போனோம்னா கூட எனக்கு ஏதாவது செலவாகும், நான் ஏதாவது கஷ்டப்படணும். ஆனா என் உள்ளே இருக்கிற, அதாவது நான் என்னையே பார்க்க முடியல. இதுதான் உண்மையான தீர்த்தம். என்னுடைய ஆன்மாதான் உண்மையான தீர்த்தம் என்று ஒருபோதும் நினைக்காமல் இந்த விவகார தீர்த்தங்களையே நம்ம சுத்தி சுத்தி தரிசனம் செஞ்சிட்டு இருக்கோம். எப்ப நம்ம உண்மையான நிஜ ஆத்மாவை, தன்னுடைய ஆத்மாவை தரிசனம் செய்யறோமோ அப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக முக்தி கிடைக்கும். இப்ப இந்த பூமியில பாத்தீங்கன்னா தீர்த்த கஷேத்திரம் சொல்லிட்டு நிறைய வகையான தீர்த்த கஷேத்திரம் சொல்றாங்க. தீர்த்த கஷேத்திரத்துல ஒரு சில வகையில பார்க்கும்போது சித்த கஷேத்திரம் சொல்றாங்க, அதிசய கஷேத்திரம் சொல்றாங்க, கலாக்ஷேத்திரம், கல்யாண கஷேத்திரம், இது என்னங்க நாலு டைப்பு சொல்லியிருக்கீங்க, நாலு விதமா நீங்க சொல்றீங்க, என்னது புரியல அப்படின்னு பார்க்கும்போது சித்த கஷேத்திரம் உங்களுக்கே புரியும். சித்த கஷேத்திரம் சித்தர்கள், அதாவது தீர்த்தங்கரர்களும் மற்றும் முனிவர்களின் நிர்வாண பூமி சித்த கஷேத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதிசய கஷேத்திரம்னா என்ன? அதிசய கஷேத்திரம் என்பது ஒரு சம்பந்த, ஒரு சில நிகழ்ச்சிகளுடன் சம்பந்தப்பட்டது, ஏதாவது ஒரு அதிசயமோ ஏதோ நடந்திருக்கிற கஷேத்திரம், கோவில்கள், ஜினாலயங்களை சொல்றாங்க. அடுத்தது கலாக்ஷேத்திரம். கலாக்ஷேத்திரம் என்பது அந்த குறிப்பிட்ட ஒரு ஸ்தலத்தில்
मूर्ति मूर्त विशेष स्रवण बलि बाहुबली अग कलाेत्र अग वो गोमटेश्वर बाहुबली सिले कले महिम सूडुद्री अदाक्षेत्रम अल कल्याण क्षेत्र कल्याण क्षेत्र तीर्थंग पंच कल्याण नदावर कल्याण सो इतमी पंच कल्याण क्षेत्र इतना क्षेत्र तीर्थ क्षेत्र प्रा नाम पाटे व्यवहार नोक क्षेत्र भारत वर्ष इंडिया मुती तीर्थ क्षेत्र पत्तर जिनालय तीर्थ क्षेत्र सिद्ध क्षेत्र कला क्षेत्र अतिशय क्षेत्र पंच कल्याण क्षेत्र मुदलिया मुन्नूर तीर्थ क्षेत्र पत्तर जिनालय अनेेत्र मुख्य पंच कल्याण क्षेत्र पंच कल्याण क्षेत्र तीर्थंगर पंच कल्याण नो इन सायद सायद क्षेत्र स्थल भूम तीर्थंगो भगवान मुनिवर्गलो मुक्ति अड़ो निर्वाण भूमि मिंद नम्यम नमद लक्ष्यम अल्टिमेट गोल मुक्ति मोक्षम अंद सिद्ध क्षेत्र निर्वाण भूमि रोम सायद इंग सम्मेद सिकरम सम्मेद सिकरतिल तीर्थंगरार्गल सिद्ध क्षेत्रम तीर्थंगरार्गल निकल्काल तीर्थंगरार्गल तीर्थंगरार्गल मुक्ति अडैंदुल्लार मत्त नालु पेर इवर एंगयो मुक्ति अडैंजिरुक्कांग अदुवुम नम्म सोल्रोम अदुदान मंगलाष्टकत्तुल ओरु पाडल इरुक्कु ओरु मंगलाष्टकम ओन्नु इरुक्कु कैलाशे वृषभस्य निवृतिमहि वीरस्य पावापुरे चंपायां वसुपूजसं सज्जनपते सम्मेदशैलेर्हतां शेषाणामपि चोर्जयन्त शिखरे नेमीश्वरस्यार्हतो निर्वाणावणय प्रसिद्ध विभवा निकल तीर्थंगरवर मुक्ति से मोक्ष प्राप्ति इटते निर्वाण भूमि इवतीर निर्वाण भूमि इंग कैलासे वृषभ वृषभ तीर्थंगर मुदल तीर्थंगर वृषभ तीर्थंगर कैलास पर्वतम कैलासगिरी महिवीर पावापुरे महिवीर महावीर इवती नाव तीर्थंगर महावीर वर्धमान महावीर वह पावापुर चंपायां वसुपूज्य पन तीर्थंगर वसुपूज्य तीर्थंगर चंपापुर चोर्जयंत शिखरे नेमी नेमिनाथ इंडद तीर्थंगर नेमिनाथ ऊर्जयंतगिरी शेषाणामपी शेषाणाम अनेवर नालवरे तवर मत इीर्थंगर सम्मेद शिखर सम्मेद शिखर मुक्ति अड़ अब अ नमुक और डाउट वर इया
जैन तीर्थ वंदने कन्नड मोड़पेर पदिपासर सिम्मचंद्र जैन शास्त्रियार ताता मठाधिपति முன்னால் மேல் சித்தாமூர் மடாதிபதி அவர்கள் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. இதுல சமேத ஜெயின தீர்த்த வந்தனை தான் மேக்சிமம் எல்லா தீர்த்தத்திற்கும் பாடல் எழுதியிருக்காங்க. இதுல பாருங்க சமேத சிகரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சமேதகிரியில் 20 தீர்த்தங்கரர் 20 சூளிகை மேலே அசங்கியாத முனிகளுடன் எண்ணிலடங்கா முனிகளுடன் முக்தரானார் அவர் அடிகளை தியானித்து எழுந்திரு பவ்யனே வெளிச்சமாயிற்று. அது அசங்கியாத்து அசங்கியாத்துனா எத்தனை, அதாவது ஒரு தீர்த்தங்கரர் கூட எத்தனை முனிவர்கள் மோட்சம் அடைஞ்சிருக்காங்க. அதாவது கைலாசகிரியில ஆதிநாதர், பகவான் ஆதிநாதர் கைலாசகிரியில போயிட்டார், முக்தி அடைஞ்சிருக்காரு. அப்ப முதல் நிகழ்கால தீர்த்தங்கரர்களில் சமேத சிகர்ஜியில முக்தி அடைந்த முதல் தீர்த்தங்கரர் யாரு? அஜித்நாதர். அஜித்நாதருடன் எத்தனை பேர் முக்தி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தவரம் என்கிற சூளிகை மேலே, சித்தவரம் சித்தவர கூட்டம் இந்த கூடத்தின் பெயர் சொல்றாங்க, அதன் மேல் அஜித்நாதர் 1,80,54,00,000 முனிகளுடன் முக்தரானார் அவர் அடிகளை தியானித்தெழுந்திருபவனே வெளிச்சமாயிற்று. அதாவது அஜித்நாதர் மட்டும் எங்க சொல்லியிருக்காங்க, அஜித்நாதர் 1 அரபு என்பது 100 கோடி, அதுக்கப்புறம் 80 கோடி, அதாவது 180 கோடி, 180 crores, 54 லட்சம், 54 lakhs முனிகளுடன். நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியாது எத்தனை பேருடன், 180 கோடி முனிவர்கள் வெறும் அஜித்நாதர் கூட மட்டும் மோட்சம் போயிருக்காங்க. சரி, இத மாதிரி கோடான கோடி பேர் போயிருக்காங்க. பார்ஷநாத தீர்த்தங்கரர் கூட எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு பாருங்க. ஸ்வர்ணபத்ரம் என்கிற சூளிகை மேலே, ஸ்வர்ணபத்ர சூளிகை, ஸ்வர்ணபத்ர கூட்டம் இந்த கூட்டத்தின் பெயர் சொல்லியிருக்காங்க. ஸ்வர்ணபத்ரம் என்கிற சூளிகை மேலே பார்ஷநாத தீர்த்தங்கரர் 82,41,742 முனிகளுடன் முக்தரானார். அதாவது 82,84,41,742 பேர், ரெண்டு முனிவர்களுடன் இவரு மோட்சம் போயிருக்காரு. இது எண்ணிக்கை சம்பந்தமா தாத்தா சிம்மச்சந்திர சாஸ்திரி தாத்தா எழுதியிருக்காங்க. புத்தகத்தில் வரும் திருத்தலங்களும் அங்கு முக்தி பெற்றவர்களின் எண்ணிக்கையும் அனாதிகாலத்தில் இருந்து வந்தவையாகும். இது அனாதிகாலத்திலிருந்து வந்தது, அதனால முக்தி பெற்றவர்களின் எண்ணிக்கையில் வாசகர்கள் ஐயம் கொள்ள வேண்டாம், நீங்க எந்த ஒரு டவுட்டும் பட தேவையில்லை. இது எண்ணிக்கை இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு நம்ம சந்தேகமே பட தேவையில்லை, இது அனாதிகாலமா வந்துட்டு இருக்கு, அதனால நம்ம இத நம்பணும், இதுல எந்த சந்தேகமும் ஐயமும் எழ தேவையில்லை சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இது மாதிரி கோடிக்கணக்கான முனிவர்களுடன் முக்தி அடைந்திருக்கார்கள் ஒவ்வொரு தீர்த்தங்கரரும். அப்ப அவங்களுக்கு நடுவுல எத்தனை தீர்த்தங்கரர் போயிருப்பாங்க, இதெல்லாம் வந்து எண்ணிக்கையில் வந்தது. அப்ப அசங்கியாத் நம்மளால எண்ணவே முடியாது. இப்ப 24 தீர்த்தங்கரர்களுக்கும் அவங்க நம்பர் கொடுத்துட்டாங்க, அதை நம்ம கூட்டி ஆட் பண்ணி சொல்ல முடியுமான்னு சொன்னா சொல்ல முடியாது. ஒரு தீர்த்தங்கரருடைய ஒரு தீர்த்தங்கருடன் முக்தி சென்ற முனிவர்களின் எண்ணிக்கையை நான் படிச்சுட்டேன், 2 தீர்த்தங்கள் படிச்சுட்டேன். இப்ப திருப்பி கேட்டா நம்மளுக்கு ஞாபகம் கூட வச்சுக்க முடியாது, அந்த அளவுக்கு நம்பர்ஸ் இருக்கு. சோ கோடான கோடி, அதாவது அசங்கியாத் எண்ணில் அடங்கா முனிவர்கள் இங்க முக்தி அடைந்திருக்காங்க. அதனால இது இந்த சமய சீக்கிரம் வந்து உண்மையிலேயே புனித க்ஷேத்திரம்தான். இது இத்தனை முனிவர்கள்
முக்தி அடைந்ததால இது சமய சிகரம் தீர்த்தராஜ் மட்டும் இல்ல இது வந்து தீர்த்த தாம் சொல்றாங்க தீர்த்த தாம் ஏனெனில் அங்கிருந்து 20 தீர்த்தங்கரர்கள் மட்டுமல்ல எண்ணிக்கையில அடங்காத எண்ணில் அடங்காத முனிவர்கள் போயிருக்காங்க அதாவது முனிவர்கள் முக்தி அடைந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் நடந்தது சொன்னாங்க எதிர்காலத்திலும் இன்னமும் அந்த மாதிரி கோடான கோடி முனிவர்களும் பவிஷ்ய தீர்த்தங்கரர்களும் அங்குதான் முக்தி அடைவாங்க அது எப்படி சார் நிகழ்கால தீர்த்தங்கரர் போயிட்டாங்க முக்தி அடைஞ்சிட்டாங்க உங்களுக்கு தெரியும் அது எப்படி நம்மளுக்கு மற்ற முனிவர்களின் மற்ற தீர்த்தங்கரர்களுடைய ஹிஸ்டரியெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா பரத கஷேத்திரத்தில் இதுவரை 24 நிகழ்கால தீர்த்தங்கரர் இருக்காங்க இல்லையா அது மாதிரி எண்ணில் அடங்கா 24 தீர்த்தங்கரர்கள் முக்தி அடைஞ்சிருக்காங்க அது மாதிரி எதிர்காலத்திலேயும் எண்ணில் அடங்கா 24 தீர்த்தங்கரர்கள் வருவாங்க முக்தி அடைவாங்க அந்த மாதிரி 24 தீர்த்தங்கரர்கள் நம்ம தீர்த்தங்கரர்கள் வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கோம் மகாவீரர் ஆதிநாதர் பாஷநாதர் நேமிநாதர் போன்ற சில தீர்த்தங்கரர்களின் வாழ்க்கை வரலாறு படிச்சிருக்கோம் மேக்சிமம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது அவர்களுடைய பிறப்பிடம் நம்ம சொன்னதே வந்து பிறந்தது அவர்கள் எப்பவுமே ராஜவம்சத்தில் தான் பிறந்திருக்காங்க எல்லா தீர்த்தங்கரர்களும் ராஜவம்சத்தில் தான் இருப்பாங்க அதே மாதிரி எல்லா தீர்த்தங்கரர்களும் அயோத்தியாவில் தான் பிறப்பாங்க இதுதான் வந்து ரூல் நியமம் கண்டிப்பாக எல்லா தீர்த்தங்கரர்களும் அயோத்தியாவில் தான் பிறப்பாங்க அது மாதிரி எல்லா தீர்த்தங்கரர்களும் சமய சிகரத்தில் தான் முக்தி அடைவாங்க புரியுதுங்களா இதுவரைக்கும் எத்தனை தீர்த்தங்கரர்கள் முக்தி அடைஞ்சிருக்காங்களோ அதுக்கு இதுக்கப்புறம் எத்தனை தீர்த்தங்கரர்கள் வந்தாலும் எல்லாருமே சமய சிகரத்தில் தான் முக்தி அடைவாங்க என்ன சார் சொல்றீங்க இப்பதான் கைலாச விருஷபஸ்யன் பாடிட்டு வந்தீங்க இப்ப போயிட்டு திருப்பி எல்லா தீர்த்தங்கரர்களும் சமய சிகரத்தில் தான் முக்தி அடைவாங்கன்னு சொல்றீங்க நீங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்களா இல்ல நிகழ்கால தீர்த்தங்கரர்கள் 4 பேர் வேறு இடத்தில் சமேத சிகரத்தை தவிர மற்ற இடத்தில் முக்தி அடைந்துள்ளனர் சிலர் நிகழ்கால தீர்த்தங்கரர்களே சிலர் வந்து அயோத்தியாவில் பிறக்காமல் வேறு இடத்திலும் பிறந்திருக்கு இருக்கிறாங்க இதெல்லாம் உண்டாவசர் பிணி காலத்தின் விதி இது என்ன புதுசா விதி விளக்கு சொல்றீங்க உண்டாவசர் பிணியின் விதி விளக்குன்னு சொல்றாங்க உண்டாவசர்பிணியின் விதி விளக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 8 minutes இருக்கு அதாவது உண்டாவசர்பிணியின் விதி விளக்கு அது என்ன சார் உண்டாவசர்பிணி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவசர்பிணி உற்சர்பிணி காலங்களை 2 வகையா பிரிக்கிறாங்க அவசர்பிணி உற்சர்பிணி மற்றும் அந்த காலத்தில் ஒவ்வொரு காலத்திலும் 6 காலம் உற்சர்பிணி அவசர்பிணி அதை 6 காலங்களா பிரிக்கிறாங்க இப்ப நடக்கிறது 5வது காலம் நம்ம இருக்கிறது 5வது காலத்துல இருக்கிறோம் அப்ப இது என்ன உண்டாவசர்பிணி அப்படின்னு பார்க்கும்போது இங்க நிறைய கல்ப காலங்கள் இருக்கிறது அதுல ஏதாவது ஒரு கல்ப காலத்துல உண்டாவசர்பிணி ஏற்படுவது வழக்கம் ஏதாவது ஒரு காலத்தின் அளவுன்னு சொல்லும் போதே அது கோடான கோடி வருஷம் சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி இந்த 6 காலங்களை சொல்லிடுறேன் 6 காலங்கள் என்னன்னா அதாவது எப்படி வந்து இரவு பகல் பருவ காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறதோ காலச்சக்கரம் சுழந்து கொண்டே இருக்கிறதோ அந்த மாதிரிதான் இந்த காலங்களும் அவசர்பிணி காலம் வந்து சுகம் 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 துக்கம் துக்கம் சுகம் துக்கம் 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 அது தமிழில் வந்து நற்காலம் நற்காலம் மாதிரி ஏதோ சொல்லுவாங்க 6 காலங்கள் இருக்குது அந்த 6 காலத்துல 4வது காலம் தான் மோக்ஷ மார்க்கத்திற்கு முக்தி பாதைக்கு முக்தி செல்ல ஏதுவாக இருக்கும் முதல் 3 காலங்கள் போகம்
போகத்திலேயே போயிடும். அதாவது ரொம்ப இந்திரிய சுகம் போகத்திலேயே சுக போகத்திலேயே போயிடும். யாருக்கும் அந்த முக்தி செல்லணும், முக்தி மார்க்கான ஒரு வாய்ப்பே கிடைக்காது. நான்காவது காலத்தில் தான் எது வந்து துக்கம் சுகம் சொன்னீங்களா, அந்த நான்காவது காலத்தில் தான் ஒருவர் முக்தி அடைய வாய்ப்பு உள்ளது. அந்த மாதிரிதான் இந்த உண்டாவசர்பிணி காலத்தில் தான் என்ன ஆகுது, தீர்த்தங்கரர்கள் பிறப்பிடம் அயோத்தியாவை தவிர வேறு இடமாக இருக்கிறது, முக்தி அடைகின்ற இடம் சமேத சிகரத்தை தவிர வேற இடத்தில் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தீர்த்தங்கரர்களுக்கு இந்த அபவாதம் சொல்றாங்க, விதிவிலக்குன்னு சொல்றாங்க. உண்டாவசர்பிணியில இதெல்லாம் விதிவிலக்கு, இதெல்லாம் ஏற்படலாம், இது ஏற்படவே ஏற்படாது. ஆனால் உண்டாவசர்பிணி காலத்தில் நூத்துல ஒரு வருஷம், நூத்துல ஒரு தடவை இந்த மாதிரி உண்டாவசர்பிணி காலம் வரும்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி காலத்துல என்ன ஆகும்னா, தீர்த்தங்கரர்களுக்கு திருமணமானால் பெண் குழந்தையே பிறக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல இந்த நிகழ்கால தீர்த்தங்கரர்கள் உண்டாவசர்பிணி காலத்தின் காரணமாக தீர்த்தங்கரர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, இதுவும் ஒரு விதிவிலக்கு. சக்கரவர்த்திக்கு அவமரியாதை ஏற்படவே ஏற்பாது. சக்கரவர்த்தி ஆறு கண்டங்களின் அதிபதி, ஆனால் அவனுக்கும் அவமரியாதை ஏற்படும் சொல்றாங்க. இது எல்லாமே இதற்கான உண்டாவசர்பிணியின் காரணமாக தான் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. மற்றும் அவசர் இந்த ஆறு காலத்துல பார்த்துட்டோம், ஆறு காலத்துல நான்காவது காலத்தில் தான் 63 நான்காம் காலத்தில் தான் தீர்த்தங்கரர்கள் உருவாகின்றனர். இந்த நான்காவது காலத்தில் தான் 63 சலாகா புருஷர்கள், 63 சலாகா புருஷர்கள் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். 63 சலாகா புருஷர்கள் எத்தனை யார் யாருன்னு சொல்லிட்டு, 24 தீர்த்தங்கரர்கள், 12 சக்கரவர்த்திகள், 9 பலபத்ர, 9 வாசுதேவ், 9 பிரதிவாசுதேவ். இந்த 63 பேரும் இந்த நான்காவது காலத்தில் தான் உருவாகின்றனர். மற்றும் அவர்கள் முக்தி அடைய அவர்களின் வாழ்க்கை வரலாற்றையே ஜெயின புராணங்களில் நாம் படிக்கிறோம். ஜெயின புராணத்தில் அந்த 63 சலாகா புருஷர்களின் வாழ்க்கை வரலாற்றை தான் நம்ம படிச்சுட்டு வரோம். சோ இந்த மாதிரி அனந்த கல்ப காலம் நிறைவடைந்துள்ளது. எதிர்காலத்திலும் இந்த மாதிரி கல்ப காலங்கள் வந்துட்டே இருக்கும். இது வந்து நம்ம பேசுறது பரத கஷேத்திரம். இது மாதிரியே பரத கஷேத்திரம் மாதிரியே ஐராவத கஷேத்திரமும் இருக்கு. அங்கேயும் இதே மாதிரிதான் கால சுழற்சி ஏற்படும், வேற எந்த மாறுதலும் கிடையாது. ஆனால் விதேய கஷேத்திரம் இருக்கு. விதேய கஷேத்திரம் எப்பொழுதுமே நான்காவது காலம் மாதிரி இருக்கும். நான்காவது காலம் சொன்னீங்க, நான்காவது காலம் மாதிரியே இருக்கும். அதனால அங்க விதேய கஷேத்திரத்திலிருந்து எப்பவுமே இங்க வந்து நம்ம பரத கஷேத்திர ஐராவத கஷேத்திரத்துல வந்து நான்காவது காலத்தில் மட்டும்தான் முக்தி அடைய முடியும். விதேய கஷேத்திரமா இருந்தா விதேய கஷேத்திரத்துல எப்பவுமே நான்காவது காலம் மாதிரியே இருக்கிறதுனால அங்க எப்பவுமே முக்தி அடைய வாய்ப்பு இருக்கிறது. எந்த ஜீவன் முக்தி அடைதோ அது சரியா அந்த இடத்தின் மேலேயே முக்தி அடையுது. இப்ப ஒரு முனிவர் இங்கிருந்து முக்தி அடைகிறாருன்னா அங்க எந்த ஒரு திருப்பமும் இருக்காது. முக்தி அடைந்து அந்த ஆன்மா போகுதுன்னா அங்க வந்து எந்த ஒரு திருப்பமும் இல்லாம நேரா அங்கிருந்து சித்த சிலைக்கு போய் முக்தி அடைந்தது. அது மட்டும் இல்லாம அவர்களுடன் அவங்க எந்த ஆசனத்துல இருக்காங்களோ அதே ஆசனத்துலதான் அவங்களுடைய ஆன்மா சித்த கஷேத்திரத்தில் விராஜமானாக இருக்கிறது. அதுக்குதான் வந்து ஒரு இது சொல்லுவாங்க, மனிதர்கள்லாம் காலில் சமமா இருப்பாங்க. அதாவது பாதத்துல அது பூமியில இருக்கும், தலை வந்து ஹைட் உயரம் மேலும் கிளமாக இருக்கலாம், அதாவது உயர்வும் தாழ்வமா இருக்கலாம்.
சித்தர்கள் வந்து தலையில சமம் வைப்பாங்க, அவங்களுடைய ஆன்ம சித்த பதவியில போயிடுவாங்க. சோ அவங்கள தலையில் சமமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வழக்கம் உண்டு. இது மாதிரி எந்த ஜீவன் முக்தி அடைந்தது, அப்ப நம்ம சிகர்ஜி முதலிய இடத்துக்கு போகும்போது நமக்கு என்ன எந்த எண்ணம் வேணும், அதாவது சிகர்ஜி போன்ற பூமியில் நாம் கால் எடுத்து வைத்த உடனே நமக்கு எந்த மாதிரியான எண்ணம் வரணும்னு சொன்னா, இந்த புனித க்ஷேத்திரத்தில் என்னுடைய தலைக்கு மேலே கோடான கோடி சித்த பகவான்கள் விராஜமானா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா டாய்வீப்ல இந்த மாதிரி ஒரு இடம் இல்லை, எங்க இருந்து ஒரு ஜீவன் முக்தி அடையலையோ. இன்னும் டாய்வீப் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் எல்லா இடத்துல இருந்தும் கண்டிப்பாக ஜீவன்கள் முக்தி அடைஞ்சிருக்குது. அப்ப இங்க இருக்குன்னா இங்க இருந்தும் முக்தி அடைஞ்சிருக்கு, எனக்கு மேலே இங்கேயும் சித்த பகவான்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்து அப்புறம் என்ன சார், டாய்வீப் சொல்லிட்டீங்க, இப்ப நீங்க இருக்கிற இடத்துலயும் மேல சித்த பகவான் இருக்கிறாரு, நான் உட்காந்து இருக்கிற இடத்துக்கு மேலையும் சித்த பகவான் இருக்கிறாரு, அப்புறம் நான் எதுக்கு சமய சிகர்ஜி போகணும், சமய சிகர்ஜியினுடைய முக்கிய நான் போறதுக்கான சிறப்பு என்னன்னு பார்த்தோம். அதாவது இப்ப டாய்வீப் ஃபுல்லா ஃபுல்லாவே சித்தர்கள் விராஜமான இருக்காங்க, நான் இருக்கிற இடத்துக்கும் மேல தீர்த்த சித்தர்கள் இருக்கிறாங்க, நீங்க இருக்கிற இடத்துக்கு மேலயும் சித்தர்கள் இருக்காங்க, சமய திசைகள் இடத்துலயும் சித்தர்கள் இருக்கிறாங்க. அப்ப என்ன யூஸ், நான் வந்து தீர்த்த கஷேத்திரம் போறதுக்கோ இல்ல அந்த புனித ஸ்தலத்தின் தீர்த்த கஷேத்திரன்றத்துக்கும் நம்ம இருக்கிற இடத்துக்கும் என்ன வித்தியாசம், நான் எதுக்கு அங்க போயிட்டு கேட்கணும், நான் எதுக்கு அங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து வேற எந்த வித்தியாசமும் இல்லை, அங்க கோடான கோடி முனிவர்களுடன் மற்றும் தீர்த்தங்கரர்கள், இங்க வந்து முனிவர்கள் சித்தராகி இருப்பாங்க, அதாவது முக்தியை அடைந்திருப்பாங்க, ஆனால் தீர்த்தங்கரர்கள் கண்டிப்பாக சமய சிகரத்திலிருந்தான் போறாங்க. வருங்காலத்திலும் கோடான கோடி முனிவர்களும் தீர்த்தங்கரர்களும் அந்த இடத்துல இருந்து முக்தி அடைய போறாங்க, அதனால அந்த இடம் சிறப்பானது, மகிமையானது, சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த தீர்த்த கஷேத்திரம் எங்கு உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஜார்க்கண்ட் மாநிலம், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கிரிடி என்ற மாவட்டம், இந்த மாவட்ட தலைநகரத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளதுதான் சிகர்ஜி சம்மேத சிகரம் என்கிற மலை. அப்ப நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பாசுநாத் ரயில்வே நிலையம், ரயில் நிலையம் அங்கிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த சமேத சிகரம் என்கிற மலையானது. இதுல பாத்தீங்கன்னா கடல் மட்டத்தில் இருந்து சீ லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஹைட் 4,279 feet, 4,729 அடி உயரமான மலை. மீட்டர்ல பாத்தீங்கன்னா 1,284 meters height mountain மலையானது இது. இதனுடைய ஏரியா பரப்பளவுன்னு பார்க்கும்போது 40 கிலோமீட்டர். இந்த 40 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட மலையில எங்கு பார்த்தாலும் நமக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு துகள்லையும் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் முனிவர்கள் மோட்சம், அதாவது முனிவர்கள் ஆத்ம சாதனை செய்திருப்பாங்க, முனிவர்கள் அங்கிருந்து மோட்சம் செஞ்சிருப்பாங்க. அவ்வளவு புனிதமான மலை. அதுக்கு அடுத்தது இத ஏறும்போதோ இறங்கும்போதோ இதனுடைய கிலோமீட்டர்னு பார்க்கும்போது, தரிசனம் செய்ய ஏறுறோம் இல்லையா, 10 கிலோமீட்டர்
நடந்து சென்று நம்ம இந்த 20 தீர்த்தங்கரர்களின் மோக்ஷ ஸ்தலத்தை மோக்ஷமான இடத்தை நம்ம தரிசனம் செய்கிறோம். 10 கிலோமீட்டர் நடந்து போனோடனே முதல்ல நம்மளுக்கு 17வது தீர்த்தங்கரான கொந்துநாதரின் கூடம் கிடைக்கிறது. அந்த கூடத்தை அடைகிறோம். அங்கிருந்து மட்டும் ஏற்கனவே 10 கிலோமீட்டர் ஏறியாச்சு, 10 கிலோமீட்டர் மலை ஏறி அதற்கு பிறகு மலை சுற்றி வராதம் மற்ற க்ஷேத்திரங்களை மற்ற கூடங்கள் எல்லாம் தரிசனம் செய்யறதுக்கு 10 கிலோமீட்டர், திருப்பி இறங்க 10 கிலோமீட்டர், மொத்தம் சமேக சிகரத்தை ஒரு முறை தரிசனம் செய்யணும்னா நம்ம அட்லீஸ்ட் 30 கிலோமீட்டர் நடக்கணும். 30 கிலோமீட்டர் நடக்கணும் அண்ட் ஒரே நாள்ல. இத வந்து நம்ம அந்த பாதை வந்து நம்ம வீடு மாதிரி டைல்ஸ் இல்ல ரொம்ப லக்ஸரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, கரடு முரடான பாதையா தான் இருக்கும், கற்களால செஞ்ச படிக்கட்டு தான் இருக்கும், கிளீனும் பண்ணிருக்க மாட்டாங்க, ரொம்ப கிளீனாலாம் இருக்காது. நம்ம வீடுல என்ன ஒரு 20 படிக்கட்டு இருக்குமா, 20 படிக்கட்டை கிளீன் பண்றதுக்கே நம்ம வாரத்துக்கு ஒரு முறை தான் படிக்கட்டு கிளீன் பண்ணுவோம், இல்ல மாசத்துக்கு ஒரு முறை தான் படிக்கட்டு கிளீன் பண்ணுவோம். அவ்வளவு பெரிய மலை கிளீன் பண்றது, டெய்லி கிளீன் பண்றது, வாரத்துக்கு ஒரு முறை கிளீன் பண்றதுலாம் சாத்தியமே இல்லை. ஓபன் பிளேஸ் கண்டிப்பா டஸ்டா தான் இருக்கும், சுத்தமா இருக்காது, கரடு முரடா தான் இருக்கும் பாதை, கல்லு. சோ அந்த கல்லுல மக்கள் பக்தர்கள் சிராவகர்கள் எப்படி ஏறுறாங்க, வித்தவுட் செப்பல், பேர் ஃபுட், செருப்பு எல்லாம் அணியாமையே மேல போறாங்க. இப்ப நம்மளுக்கு எல்லாம் பழக்கம் ஆயிடுச்சு, இன்னும் சொல்ல போனா நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளவே செருப்பு போட்டுட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டோம் நிறைய பேரு இல்லையா. என்னால வீட்டுல கூட செப்பல் இல்லாம இருக்க முடியாது வீட்டுக்கு, அதுக்காக வெளியே போயிட்டு வந்தா ஒரு செப்பல், கேட்டு என்ட்ரன்ஸ் வரைக்கும் ஒரு செப்பல், என்ட்ரன்ஸ் உள்ள வந்தவொடனே என்ன ஒரு செப்பல் போட்டுட்டு, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சரௌண்டிங்ல தான் நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த மலை மேல ஏறதுக்கு மக்கள் செப்பல் போடாம 30 கிலோமீட்டர் நடந்து செல்றாங்க, நடந்து போறாங்க. இத வந்து நம்ம இல்லப்பா என்ன டயர்டா இருக்கு, நான் வழியில கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு படுத்து தூங்கிட்டு நாளை காலையில தரிசனம் செஞ்சுட்டு குளிச்சுட்டு தரிசனம் செஞ்சுட்டு நான் நாளைக்கு இறங்குறேன், அப்படிலாம் சாத்தியம் இல்லை, அப்படியும் முடியாது. அதுக்கான வியவஸ்தை ஏற்பாடு அரேஞ்ச்மெண்ட்லாம் கிடையாது. அங்க அப்படியே அரேஞ்ச்மெண்ட் செய்யற மாதிரி இருந்தாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதாவது மக்களை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த மலையில ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு துகள்லையும் ஒவ்வொரு கல்லுலையும் முனிவர்கள் தீர்த்தங்கரர்கள் மோட்சம் ஆத்ம சாதனையில் ஈடுபட்டு அந்த இடத்துல இருந்து முக்தி அடைஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல நானு தங்கிட்டு மலம் மூத்திரம் போன்ற கழிவுகளை கழிப்பதோ இல்லை பாவ செயல்கள் ஈடுபதோ அந்த மாதிரி அதை வந்து அழுக்காகிறதுக்கு அசுத்தம் செய்வதற்கு எந்த பக்தனுடைய மனமும் ஏற்றுக்கொள்ளாது. அந்த பக்தி பாவனையுடன் சிறிய குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை ஒரே நாளில் இன்று அந்த சிகரத்தை தரிசனம் செய்து வருகிறார்கள். அதற்கு ஒரே காரணம் அந்த முடியும் அந்த இந்த புண்ணிய ஸ்தலத்தை தரிசனம் செய்தாக வேண்டும் என்ற ஒரு பக்தி பாவம் தான் இதற்கு காரணம். இங்கு ஒரு சந்தேகம் வரலாம், 6வது காலம்னு சொன்னீங்க, அதாவது 6 காலம் நம்ம காலத்துல இது கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணல, காலம் உச்சற்பிணி அவசர்பிணின்னு சொல்லும்போது 6 காலங்கள் போகுது, 6 காலங்கள்ல அதாவது 1 முதல் 6 காலங்கள் வரைக்கும் போகும், அதுக்கு அடுத்தது 6வது காலத்திலிருந்து 1வது காலம் வரைக்கும் வரும் இறங்கி வரும், அவசர்பிணியில ஏறும் உச்சற்பிணியில இறங்கிட்டே வரும். அப்ப இந்த 6வது காலம் ஒவ்வொரு காலத்துக்கும் கோடான கோடி வருஷம் சொல்லியாச்சு. அப்ப
இந்த ஆறாவது காலம் முடிஞ்ச உடனே சில பிரளயங்கள், சில இயற்கை சீரழிவுகள், இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம். அந்த சீற்றங்கள்ல ஏற்படும் போது இப்ப வந்தது இல்லையா ஃபிளட்டு, இது வரும்போது நமக்கு என்ன ஆச்சு, இயற்கை வர்தா புயல் வந்தது, நேத்து பார்த்த இந்த இடத்துல மழை இருந்தது, டிரான்ஸ்ஃபார்ம் வந்தது, காணோம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த மாதிரிதான் இந்த உலகத்தையே கொஞ்சம் ஸ்தம்பித்து மாறிடும். உலகத்தை யாராலையும் அழிக்க முடியாது இல்லையா, இதுல கொஞ்சம் சீர்கேடுகள் ஏற்படலாம், பிரளயம் ஏற்படும். அப்ப இடம் மாறி போகலாம். என்ன சார் சொல்றீங்க? அப்ப இடம் மாறி போச்சுன்னா ஆறாவது காலம் நீங்க சொல்றீங்க, சமய சிகரம் வந்து 24 தீர்த்தங்கரர்களின் முக்தி இடம், கட்டாயமா 24 தீர்த்தங்கரர்களும் இங்கதான் மோட்சம் போவாங்கன்னு சொல்லிட்டு, முக்தி அடைவாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப ஆறாவது காலத்துல ஒவ்வொரு தடவையும் ஆறாவது காலம் வரும், ஒவ்வொரு 24 தீர்த்தங்கரர்கள் முக்தி அடைந்து நான்காவது காலம் போச்சுன்னா 5-6 காலம் முடிஞ்ச உடனே பிரளயம் ஏற்படும், மாறுதல் ஏற்படலாம். அப்ப நான் அது எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இந்த சமய சிகரம் தான் அது, அதாவது இந்த இடத்துல தான் அவங்க முக்தி அடைந்தாங்கன்னு சொல்லிட்டு, அதுதான். அதாவது ஆறாவது காலம் முடிந்த உடனே இந்திரன் வந்து சில சின்னங்கள் அவங்களுக்கு தெரியும், சில சின்னங்கள் இருக்கும், அந்த சின்னங்களை வைத்து, அந்த சின்னங்களை வச்சு கண்டுபிடிச்சு சமேத சிகரத்தையும் அயோத்தியாவையும் புனர் நிர்மாணம் செய்யறாரு. திருப்பியும் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இந்திரன் வந்து வச்சிடுறாரு. அதனால நம்மளுக்கு எந்த ஒரு சந்தேகமும் தேவையே இல்லை. இதுதான் அந்த சமய சிகரம், இங்கிருந்து தான் போயிருப்பாங்களா, வேற எங்கன்னா இருந்து கூட போயிருக்கலாம் அப்படின்ற எந்த ஒரு ஐயமும் தேவையில்லை. எந்த இடத்தில் தீர்த்தங்கரர் முக்தி அடைகிறாங்களோ அங்க இந்திரர்கள் நிர்வாண பூஜைக்காக, அங்க நிர்வாண பூஜைக்காக இந்திரர்கள் தாமே வந்து அங்க சின்னத்தை செதுக்குவாங்களாம். ஆச்சாரிய சம்பந்த பத்திரர் சொல்றாரு, நேமிநாதரின் ஸ்துதியில ஆச்சாரிய சம்பந்த பத்திரர் சொல்லியிருக்காரு என்னன்னா, இந்திரன் கிர்னார் மலையில வந்து தன்னுடைய வஜ்ரத்தால, தன்னுடைய வஜ்ரத்தால நேமிநாதர் முக்தி அடைந்த இடத்த அடையாளமா உருவாக்குறாரு, அந்த சின்னத்தை உருவாக்குறாரு வஜ்ரத்தின் உதவியால. வகையில் நாம எங்க நின்று அந்த பாத கமலங்களை, சரண கமலங்களை வணங்குறோமோ, எந்த பாதத்தை நம்ம வணங்குறோமோ, அங்க சாக்ஷாத் அவரே தான் இருந்தாரு, அந்த தீர்த்தங்கரே தான் இருந்தாரு, அந்த முனிவரே தான் இங்க இருந்து தவம் செய்தாருன்ற ஒரு நம்பிக்கை வேண்டும். அதுக்குதான் நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு வந்தோம் தாத்தா எழுதிருந்து என்னன்னா, இதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை, இது அனாதி காலத்துல இருந்து வர்றது. அதே மாதிரிதான் இந்த சமேத சிக்கிரமும் அனாதி காலத்திலிருந்து வர்றது, அனாதி காலத்திலிருந்து பிரளயங்களும் ஏற்படும், அனாதி காலத்திலிருந்து இந்திரர்கள் அத அயோத்தியாவையும் சமேத சிகரத்தையும் திரும்பவும் ஏற்பாடு செய்கிறார்கள், புனரமைப்பு செய்கிறார்கள். அதனால் நம்மளுக்கு இங்க எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. அடுத்து ஒரு கேள்வி ஏற்படலாம், சார் இதெல்லாம் சரி, தீர்த்த கஷேத்திரம் சொன்னீங்க, தீர்த்தஸ்தலம் சொன்னீங்க, சமேத சிகரம் சொன்னீங்க, நான் நிறைய தீர்த்த கஷேத்திரத்துக்கு தரிசனத்துக்கு போயிட்டேன், 300 கஷேத்திரம் சொன்னீங்க இல்லையா சார், நான் ஒரு 5 கஷேத்திரமாவது போயிருப்பேன் சார், ஆனா எல்லாமே மலையா இருக்குது இல்லைன்னா காடா இருக்குது, என்ன சார் நான் ஏதாவது தீர்த்த கஷேத்திரம் போனோன்னா எப்படி சார் போறது, ஏதாவது ஊருக்குள்ளேயே வச்சிருந்தா ஈஸியா தரிசனம் பண்ணிட்டு போலாம் இல்லையா, எல்லா தீர்த்த கஷேத்திரமும் ஏதாவது ஒரு காட்டுலயோ இல்ல மலையிலயோ இருக்குது, பக்தர்களை பத்தி ஏதாவது யோசிச்சு இருக்கணும் இல்ல, எப்படி வந்து அவங்க கோயில் கட்டுறாங்க, கோயில் கட்டுறவங்க பக்தர்களை பத்தி யோசிச்சு இருக்கணும் இல்ல, இந்த இடத்துல கோயில் கட்டினா, இந்த இடத்துல தீர்த்த கஷேத்திரத்தை கட்டினா பக்தர்கள் வந்து தரிசனம் செஞ்ச புண்ணிய பலன் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிருக்கலாமே. மக்களே இது வந்து மக்களுக்காக
செய்யல. தீர்த்த கஷேத்திரம் என்பது சித்த கஷேத்திரம் என்பது முனிவர்கள் தன்னுடைய ஆன்ம ஸ்வரூபத்தை அடைவதற்காக சென்றாக அவங்க பக்தர்கள் வந்து என்ன வணங்குவாங்க, அதனால நான் இங்க வந்து கடலோரத்திலேயோ இல்ல நகரத்தின் எல்லையிலோ நான் அமர்ந்துனா மக்களுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கிறது கிடையாது. அவங்க தன்னுடைய ஆன்மாவில் தோய்ந்து முக்தியை பெறுவதற்காக ஒரு அனுகூலமான ஒரு அமைதியான சாந்தமான இடம் தேவைப்பட்டது இல்லையா. ஆன்ம தியானத்தில் ஈடுபடுறதுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை வேண்டும். அந்த அமைதியான சூழ்நிலை அதற்காக தான் நம்ம இல்லறத்தை விட்டுட்டு வரோம். இல்ல எனக்கு காட்டுக்கு போனா கொசு கடிக்குது, ஈ வருது, பூச்சி வருது, விலங்கை பார்த்தா எனக்கு பயமா இருக்கும், இல்ல வேக்காடா இருக்கு, காத்தே இருக்க மாட்டேங்குது, அதனால நானு இங்கே ஏதாவது ஒரு ரூம்ல பண்ணலாமே தோணும் இல்லையா நம்மளுக்கு. என்ன நம்ம எல்லாம் ஒரு ராஜ இளவரசனுடைய இளவரசனன் விட நம்ம பெரியாளா என்ன? இளவரசனுக்கு இல்லாததா? 24 தீர்த்தங்கரர்களும் ராஜா அவன் வீட்டுலதான் ராஜகுமாரர்களா தான் பிறக்கிறாங்க. அவர்களுக்கு இல்லாத வைபோகமா? அவங்களுக்கு அவங்க கிட்ட இல்லாத போகமா? சொத்தா சுகமா? அவங்க வேணும்னா அவங்க வீட்டிலயே எவ்வளவு சௌகரியமா உக்காஞ்சு தியானம் பண்ணிருக்கலாம் இல்லையா. ஆனா அதை விட்டுட்டு இல்ல அவங்க அப்பா கிட்ட எனக்கு தியானம் பண்ண இடம் வேணும்னு கேட்டிருந்தா தனியா ஒரு ஊரை கொடுத்திருப்பாரு, தனியா ஒரு இடம் கொடுத்திருப்பாரு இல்லையா. ஆனா அது கேட்கல. ஆன்மஸ்வரூபத்தை ஆன்மாவை தோய்ந்திருக்க ஒரு அமைதியான இடம் வேணும். அதனாலதான் முனிவர்கள் அப்பத்திலிருந்தே முனிவர்கள் தன்னுடைய ஆன்ம தியானத்தில் ஈடுபடுவதற்காக வனத்தையோ காட்டையோ தேர்ந்தெடுத்தாங்க. தனிமையில் இருப்பதற்காக. தனிமையில் இருந்தாதான் ஆன்ம தியானத்தில் இருக்க முடியும். பக்கத்துல யாராவது உட்காரணும்னா உட்காந்தா பேச ஆரம்பிப்போம், யாருன்னா இருக்கிறாங்க அப்படின்னா என்ன நினைப்போம் நம்ம, சரி பக்கத்துல இருக்கானே அவனும் போர் அடிப்பது, நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகணும், பேசலாமே கொஞ்ச நேரம், அப்புறமா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு யாருனா இருந்தா பேச தோணும். அதனாலதான் தனிமையா போயிட்டாங்க. அதுவும் இல்லாம சார் இவ்வளவு பெரிய மலை இருக்குது, 40 ஏக்கர் மலை, 40 கிலோமீட்டர் இருக்கிற மலை, இதுல போயிட்டு இவங்க என்னதுக்கு இப்படி ஒரு முட்டுல, அதாவது தரிசனம் செய்ய போகும்போது பார்த்தா நம்மளுக்கு நிக்க கூட இடம் இருக்காது, உள்ள போறதுக்கு இடம் இருக்காது, நிக்கிறதுக்கு பயம், அதாவது ரொம்ப நெரிசலா இருக்கும், கொஞ்சம் தாராளமான இடத்துல உட்காந்து இருக்கலாமே, மலைக்குதான் வந்துட்டாருல, அப்புறம் என்ன இவ்வளவு பெரிய 10 கிலோமீட்டர் யாருன்னா பேசணும்னு நினைச்சா கூட 10 கிலோமீட்டர் ஏறி போய் அவர்கிட்ட பேசணுமா அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருவாங்க. அப்படியே ஏறி வந்தா கூட என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல உட்காரணும்ல, இடம் கிடைச்சாதானே. அதனாலதான் எந்த ஒரு பாறையில எந்த ஒரு கல்லுல ஒரே ஒரு ஆளை மட்டும் அமர முடியுமோ அந்த மாதிரியான இடத்தை தேர்ந்தெடுத்து முனிவர்கள் இப்ப நம்ம தரிசனத்திற்காக நம்மளுடைய சௌகரியத்திற்காக அங்க கொஞ்சம் பெரிய இடம் போட்டு கூடம் அமைத்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கூடம் இல்லை, அதாவது அவங்களுக்கு அந்த ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு முனிவர் அமர்ந்தா போதும், அந்த அளவு இடத்துலயே உட்காந்து ஆன்ம தியானத்துல ஈடுபட்டாங்க. அதையே நம்ம என்னவா நினைச்சிட்டு இருக்கோம், இப்ப தீர்த்த கஷேத்திரம் என்பது நம்ம பிக்னிக் போற மாதிரி நினைச்சிட்டு, அதாவது புனித யாத்திரைய நம்ம பிக்னிக் போறோம்னு நினைச்சிட்டு ஃபுல்லா ஐயோ இவ்வளவு காட்டுல எல்லாம் இருக்குது, அந்த இடம்லாம் வேணாம், செட் ஆகாது நம்மளுக்கு, இது சிட்டிலே இருக்கு, இந்த கோவில் போலாம், அப்புறம் அடுத்த சிட்டில அது பக்கத்துலயே அப்படியே கவர் பண்ணிட்டு வரலாம் இந்த வழியில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம, இல்ல சிலர் வந்து இன்னுமே இல்ல இந்த ஊர்ல வந்து ஒரு க்ஷேத்திரமே இல்லை, அதனால இந்த இடத்துல நானு ஜினாலயம் அமைக்கிறேன், ரொம்ப ஆடம்பரமா நம்ம அத மாத்திட்டு வரோம். இல்லைன்னா அதே சித்த க்ஷேத்திரத்தையே ரொம்ப பழசா இருக்கு,
நான் புனர்நிர்மாணம் செய்யறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கிராண்டா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறோம். ஆனால் அந்த க்ஷேத்திரங்கள் நமக்கு எதற்காக இருக்கின்றன? தீர்த்தம் சொன்ன, அந்த தீர்த்தம் எதற்காக இருக்கிறது? தீர்த்தம் என்பது முன்னாடியே சொன்னதுதான், தீர்த்தம் என்பது உயிர்களை பிறவி சுழற்சியிலிருந்து, பிறவி கடலிலிருந்து, இந்த இன்ப துன்பங்களிலிருந்து விடுபட்டு தூரமாக்கி இதிலிருந்து காப்பாத்தி மோட்சத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு சாதனமாக இருக்கிறது. அப்ப நம்ம நிச்சய நய நோக்கில் நம்ம தீர்த்தம் என்பது இந்த ஆன்மான்னு பார்த்தோம், ரத்னத்ரயன் பார்த்தோம், தேவசாஸ்திர குருன்னு பார்த்தோமோ அவர்களை தவிர விவகார நோக்கில் தேவசாஸ்திர குருவின், அதாவது அவர்களுடைய வாணி, திவ்ய துவனி, ஆகமம், பரமாகமம், ஜினாலயங்கள் போன்றவையும் விவகார நோக்கில் தீர்த்தம்தான். அந்த தீர்த்தத்தை தரிசிக்கும் பொழுது நாம் எந்த ஒரு ஆடம்பர எண்ணமும், எந்த ஒரு பரிகிரக எண்ணமும் தோன்றாமல் நமக்கு அதன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த சித்தக்ஷேத்திரத்தில், இந்த ஜினாலயத்திலிருந்து, அதாவது இந்த க்ஷேத்திரத்திலிருந்து இந்த முனிவர்கள், இத்தனை முனிவர்கள் முக்தி அடைந்துள்ளனர், இந்த இடத்தில் என்னுடைய தலைக்கு மேலே கோடான கோடி முனிவர்கள், அனந்த அனந்தானந்த சித்த பரமேஷ்டிகள் இங்கு சித்த சிலாவில் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை வேணும். அது வந்து நமக்கு மன தூய்மை அடைகிறது. அப்படி நினைக்கும் போது நம்ம மனசு தூய்மை அடைகிறது, பக்தி பாவனை அதிகரிக்கிறது. அந்த ஒரு கடவுள், அதாவது கோயில போகும்போது இந்த கோடான கோடி சித்தர்கள் எனக்கு தலைமையில இருக்கும்போது நம்மளுடைய பக்தி பாவனை இன்னும் அதிகரிக்கிறது. ஆன்ம கல்யாணம் செல்வதற்கு நம்மளும் அந்த சீக்கிராதி சீக்கிரம் சீக்கிரமே நம்மளும் அந்த சித்த பதவியை அடையணும் என்ற ஒரு வைராக்கியம் ஏற்படுகிறது. அதனால்தான் இந்த சித்த க்ஷேத்திரம் முக்கியமானது. அதிலும் கோடான கோடி முனிவர்கள் முக்தி அடைந்த கடந்த கால நிகழ்கால தீர்த்தங்கரர்கள் முக்தி அடைந்த சமேத சிகரம், மற்றும் வருகின்ற காலம் எதிர்காலத்திலும் கோடான கோடி எண்ணிக்கையற்ற தீர்த்தங்கரர்கள் இதே இடத்தில்தான் முக்தி செல்வார்கள். அப்படிப்பட்ட புனித ஸ்தலங்களில், தீர்த்த க்ஷேத்திரங்களில் நமது தரிசனம் செய்யும் பொழுது வேறு எந்த பாவனையும் எண்ணங்களும் வராமல் வைராகியம் ஏற்பட்டு நாமும் அந்த பக்தி பாவனையுடன் வைராகியத்துடன் இருந்து சீக்கிர அதிசீக்கிர இந்த ஆன்ம தியானத்தில் தோய்ந்து சீக்கிரமே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாம் எல்லோரும் முக்தி அடைய வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஹலோ, சஷிஜி நமஸ்காரம். நினைக்கிறேன் இந்த ஒரு முனி ஒரு தீர்த்த